மீண்டும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் மனநன். பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். பிஇ சிவில் இன்ஜினியரிங் யார் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், எது பெஸ்ட் காலேஜ், எவ்வளோ காலேஜ் வாங்கிட்டு இருக்காங்க, பிஇ சிவில் இன்ஜினியரிங் எப்படிப்பட்ட கேரியர் நம்மளுக்கு இருக்கும், அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் தமிழ் மாணவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, நாம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு எதை வேணாலும் படிக்கலாம், ஆனால் படிக்கிறதுக்கு மேலே ஒரு விஷயத்த கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த சப்ஜெக்ட் நமக்கு சூட் ஆகுமா, நாம் இந்த சப்ஜெக்ட் படித்தா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் இருப்போமா அப்படின்றத தெரிஞ்சு கண்டிப்பாக படிங்க. அவங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் மேலே விருப்பம் இருக்கும், ஒரு ட்ரிபிளி மேலே எலக்ட்ரிக்கல் ஒயரிங் மேலே விருப்பம் இருக்கும், ஆனால் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எடுத்திருப்பாங்க, சிவில் இன்ஜினியரிங். அப்படி எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு எட்டாவது செமஸ்டர் இல்லை ஏழாவது செமஸ்டர் விருப்பம்லாம் போயிடும், இல்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு விருப்பம்லாம் போயிடும், இல்லை அந்த ஃபீல்டு நம்ம ஜொலிக்க மாட்டோம், வேணாம் சரி நமக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் தெரியாமல் எடுத்துட்டோம் அப்படின்றது, இல்லை நான் என் நண்பர் எடுத்திருக்காங்க, இல்லை எங்கள் தோழர் எடுத்திருக்காங்க, எங்கள் அப்பா சிவில் இன்ஜினியர் அதனால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஷனாக இருக்கிறது, அந்த மாதிரியான தவறுகளை கண்டிப்பாக செய்ய வேணாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நேரமும் காலம் தான் வீணமாகும், ப்ளஸ் பணமும் வீணமாகும், வீணாகும் அப்படிங்கிறது எந்த ஒரு கிடையும் இல்லை. அடுத்து ஒரு 40 வருஷத்துக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க, அதில் உச்சத்தை தொடப்போறீங்க அப்படின்ற ஒரு நினப்போடையும் மனதைரியத்தோடய நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும். பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 10th+2 கண்டிப்பாக பாஸ் ஆகிடும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலான எக்ஸாமில் நீங்கள் 50% மார்க் இருக்கணும், இல்லைனா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் அதான் அந்த மாதிரியான ஈக்குவலான இதில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம். 4 வருஷம் கோர்ஸ், அண்டர் கிராஜுவேட்டட், யூஜி டிகிரி தான், கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்தால் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஏன் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இந்த வேல்யூ இல்லை வேறு கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிருப்பாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த கோர்ஸ் சொல்ல முடியாது. கற்காலம் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல பிளைனாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு நிலையாக உருவாகணும் அப்படின்னு கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதுலேயே சிவில் இன்ஜினியர் அப்படின் பொழுது என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வெயிலில் தெரியுற மாதிரி இருக்கும், ஃபீல்டுக்கு டெய்லியும் போகிற மாதிரி இருக்கும், அதனால் நான் ஃபீல்டுக்கு போக மாட்டேன், எனக்கு ரூமில் தான் இருக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறதும், இல்லைனா எனக்கு வெயில் ஒத்துக்காது நான் வெயிலில் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு சப்ஜெக்ட் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும், நாம் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா இன்ஜினியர்கிட்ட ஓனர்கிட்டயோ பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு சீனியர் இன்ஜினியர் நான் பேசுகிறதா இருக்கட்டும், நம்மகிட்ட பேச்சு கரெக்டாக தெளிவான ஒரு பேச்சு இருக்கணும், இல்லைனா நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியாஸ் இருக்கணும், அப்போ தான் இந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்க முடியும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து என்னென்ன போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கிடெக்டர், சிவில் இன்ஜினியர், வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், எக்ஸிகூட்டிவ் மேனேஜர், அப்படிப்பட்ட நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட், அதாவது ரோடு, ஹைவே, பிரிட்ஜஸ், ஹவுஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம், ஏன்னா சிவில் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த மாதிரியான ஜாப் போஸ்டிங்லாம் கிடைக்கும், நமக்கு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது இருந்துட வேணாம். நார்மலாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேலரி 2 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி, பில்லாக இருக்கட்டும், பிஓசிஎல்லாக இருக்கட்டும், யூஆர்சிஐ இருக்கட்டும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங் சேலரி ரியாலிட்டியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, 8000-9000 சிவில் இன்ஜினியர் நார்மலாக ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க, எந்த ஒரு எக்ஸாம் எழுதாமல் இப்படி போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்படி போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க கற்றுக்கிட்டு மேலே வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு 8000 சம்பளத்துக்கு போகிற அளவு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ ஒரு நிலையில் நாம் இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு பக்கம் அரசியல் இருக்கட்டும், நம்ம படிப்பு பக்கம் வருவோம். அதனால் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியர் ஜான் ஸ்மில்டன் 1771 அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த காலகட்டத்திலேயே ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியராக இருந்திருக்காரு. அதனால் சிவில் ஃபீல்டு ஒரு நல்ல ஃபீல்டு தான், உங்களுக்கு படிக்கிறதுக்கே ஒரு பெஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் சிவில் இன்ஜினியரிங் படித்தாச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அதை சொல்ல மாதிரி பாருங்க. ஃபீஸ் இருக்கும் அப்படின்னா மினிமம் ஒரு 2 லட்சத்துலேருந்து 25 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக ஃபீஸ் இருக்கும். தாபர் யூனிவர்சிட்டி பாட்டியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் 11 லட்சம் சம்திங் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் நிறையா இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு சொல்லப்போனால் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற மேக்ஸிமம் காலேஜஸில் கண்டிப்பாக சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் படிக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட், பெஸ்ட்டு காலேஜில் நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம அந்த கோர்ஸ் நான் என்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னு தெரியணும், ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.